அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6 வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் ஆறின் கற்கண்டு, அதாவது இலக்கண பகுதியான சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஆகியவற்றை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டு என்றால் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது நபரையோ சுட்டி காட்டுதல் என்பது பொருளாகும். வினா என்றால் நாம் வினா கேட்பது என்ற பொருளை தருகிறது. நாம் முதலில் சுட்டி எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை காணலாம். சுட்டி எழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த ஆகிய சொற்களை நாம் முதலில் நன்கு கவனிக்க வேண்டும். இவை ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நபரையோ சுட்டி காட்டுவது போல இந்த சொற்கள் அமைந்துள்ளன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாக உள்ளது. இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் என்று பெயர். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டெழுத்துகள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஆ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டி எழுத்துகள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. சுட்டெழுத்துகள் என்றால் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்கள் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது நபரையோ அல்லது ஒரு இடத்தையோ சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு பெயர் சுட்டி எழுத்துகள் ஆகும். ஆ, இ ஆகிய எழுத்துகள் இதற்கு உதவுகிறது. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டி எழுத்துகள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக நாம் பயன்படுத்துவது இல்லை. அடுத்து நாம் இந்த சுட்டி எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகச்சுட்டு, மற்றொன்று புறச்சுட்டு ஆகும். முதலில் நாம் அகச்சுட்டு என்றால் என்ன என்பதை காணலாம். அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டி எனப்படும். இவன், அவன், இது, அது இந்த நான்கு சொற்களையும் முதலில் நன்கு கவனியுங்கள். இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்கள், அதாவது இவன் என்ற சொல்லில் உள்ள இ என்ற எழுத்தையும், அவன் என்ற சொல்லில் உள்ள ஆ என்ற எழுத்தையும், இது என்ற சொல்லில் உள்ள இ என்ற எழுத்தையும், அது என்ற சொல்லில் உள்ள ஆ என்ற எழுத்தையும் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை.
மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு பொருள் தருவது இல்லை. இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லி உள்ளேயே, உள்ளே என்றால் அகத்தில், அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டி எனப்படும். ஒரு சொல்லில் சுட்டி எழுத்துக்கள் இருந்தால் மட்டுமே பொருள் தந்தால் அதற்கு பெயர் அகசுட்டு ஆகும். இந்த நான்கு சொற்களிலும் சுட்டி எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருவது இல்லை. சுட்டி எழுத்துக்கள் இருந்தால், அதாவது அகத்தே இருந்தால் மட்டுமே, உள்ளே இருந்தால் மட்டுமே பொருள் தருகிறது. எனவே இதற்கு பெயர் அகசுட்டி எனப்படும். அடுத்தது புறச்சுட்டு. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டி எழுத்துகள் சொல்லின் வெளியே, புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டி எனப்படும். புறச்சுட்டி என்றால் எடுத்துக்காட்டாக அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கல் வேண்டும். அந்நீர்வீழ்ச்சி என்ற சொல்லில் ஆ என்ற எழுத்தையும், இம்மலை என்ற சொல்லில் இ என்ற எழுத்தையும், இந்நூல் என்ற சொல்லில் இ என்ற எழுத்தையும் நாம் நீக்கினால் இவை மூன்றும் சுட்டி எழுத்துகள். சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் மீதி இருக்கக்கூடிய எழுத்துகள் பொருள் தருகின்றன. ஆ என்ற எழுத்தை நீக்கினாலும் நீர்வீழ்ச்சி என்ற பொருளையும், ஈ என்ற எழுத்தை நீக்கினாலும் மலை என்ற பொருளையும், இந்நூல் என்ற சொல்லில் ஈ என்ற எழுத்தை நீக்கினாலும் நூல் என்ற பொருளையும் தருகிறது. இவ்வாறு சுட்டி எழுத்துகள் சொல்லின் வெளியே, வெளியே என்றால் புறத்தே இருந்தும் சுட்டு பொருளை தந்தால் அதற்கு பெயர் புறச்சுட்டி எனப்படும். அடுத்ததாக இருப்பது அண்மை சுட்டு ஆகும். அண்மை சுட்டி என்றால் இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில், அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டி எனப்படும். அண்மை சுட்டி எழுத்து இ ஆகும். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களை நன்கு கவனித்து பாருங்கள். இவை அனைத்தும் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அருகில் என்றால் அண்மை என்பது பொருளாகும். அதனால் இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்கான எழுத்து இ ஆகும். அடுத்ததாக இருப்பது சேய்மை சுட்டு ஆகும். சேய்மை சுட்டி என்றால் அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில், அதாவது சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டி எனப்படும். சேய்மை சுட்டி எழுத்து ஆ ஆகும். சேய்மை சுட்டி என்றால் அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் அனைத்தும் தொலைவில் உள்ள பொருளை குறிப்பது போன்று உள்ளது. அதனால் இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டி எழுத்து ஆ ஆகும். அடுத்ததாக இருப்பது சுட்டு திரிபு. சுட்டு திரிபு என்றால் அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். எவ்வாறு என்றால் அம்மரம் இச்சொல்லில் ஆ என்ற எழுத்தை, ஆ என்ற எழுத்து சுட்டி எழுத்து ஆகும். அந்த எழுத்தை நாம் நீக்கிவிட்டோம் என்றால்
அது மரம் என்ற பொருளை தருகிறது. இவ்வாறு சொல்லுக்கு வெளியே இருந்தும் பொருள் தருவதால் இது புறச்சுட்டு ஆகும். இவ்வீடு என்ற சொல்லிலும் ஈ என்ற சுட்டி எழுத்தை நீக்கிவிட்டால் வீடு என்ற பொருள் தருகிறது. எனவே இதுவும் புறச்சுட்டு ஆகும். இச்சொற்களை நாம் அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம். திருப்பி என்றால் அதற்கு பொருள் மாறுதல் என்று அர்த்தம். அம்மரம் இவ்வீடு என்ற புற சுட்டுகள் அந்த மரம் இந்த வீடு என்று மாறி வருகிறது. அதனால் இதற்கு பெயர் சுட்டு திரிபு ஆகும். ஆ இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டாக இப்பள்ளி இதை நாம் இந்த பள்ளி என்று மாற்றலாம். ஆ இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டாக இப்பள்ளி என்பதை இந்த பள்ளி என்றும் நாம் எழுதலாம். சுட்டு திரிபு என்றால் ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன. எனவே இதற்கு பெயர் சுட்டு திரிபு ஆகும். அடுத்ததாக தெரிந்து தெளிவோம் என்று புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டி எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டி எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக உது யுவன் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இருப்பது கற்பவை கற்றபின். கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரியதாக உள்ளது என்றால் மலர்கொடி. இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். இப்பத்தியில் உள்ள சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுட்டு சொற்கள் சிலவற்றை எழுதுக. கற்பவை கற்றப்பின் பகுதியில் ஒரு பத்தியானது தரப்பட்டிருக்கிறது. அதில் சுட்டு சொற்கள் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் புத்தகத்தில் சுட்டு சொற்களை புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அதுபோல நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுட்டு சொற்களை சிலவற்றையும் எழுதவும். அடுத்ததாக இருப்பது வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் என்று கூறுகின்றனர். எடுத்துக்காட்டாக வினா பொருளை தரும் எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. சொற்கள் எங்கு ஏ என்ற வினா எழுத்து சொல்லின் முதலில் வந்துள்ளது. அதேபோல யாருக்கு என்ற சொல்லிலும் யா என்ற வினா எழுத்து சொல்லின் முதலில் வந்துள்ளது. அடுத்தது
மொழியின் இறுதியில் வருபவை. ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ, பேசலாமா, மா, அந்த எழுத்தை நாம் இம் கூட்டல் ஆ என பிரிப்போம். அதனால் இந்த வினா எழுத்து சொல்லின் இறுதியில் வந்துள்ளது. அதே போல தெரியுமோ என்ற சொல்லிலும் மோ என்ற எழுத்தை நாம் இம் கூட்டல் ஓ என பிரிக்கலாம். எனவே ஓ என்ற எழுத்தும் சொல்லின் இறுதியில் வந்துள்ளது. அடுத்தது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. சில எழுத்துக்கள் மொழி முதலிலும் வரும், இறுதியிலும் வருகின்றன. அவ்வாறு உள்ள சொற்கள் ஏன், நீதானே. ஏ என்ற எழுத்து மொழி முதலிலும் வருகிறது, இறுதியிலும் வருகிறது. ஏன் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்து முதலாவதாக வந்துள்ளது. நீதானே, இதில் இறுதியாக உள்ள எழுத்து நே. இச்சொல்லை இன் கூட்டல் ஏ என பிரிக்கலாம். இப்பொழுது இந்த எழுத்து இறுதியாகவும் வந்துள்ளது. அதனால் ஏ என்ற எழுத்து மொழி முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். வினா எழுத்துக்கள் என்றால் வினா பொருளை தருவது வினா எழுத்துக்கள் ஆகும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும் என்பதையும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும் என்பதை எடுத்துக்காட்டுடன் நாம் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது அகவினா, புறவினா ஆகும். அகவினா என்றால் வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து, அகம் என்றால் உள்ளே என்பது பொருளாகும், உள்ளே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். எடுத்துக்காட்டாக எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. எது, யார், ஏன் ஆகியவை வினா சொற்களாகும். இதிலுள்ள வினா எழுத்து எது என்பதில் ஏ என்பதும், யார் என்பதில் யா என்பதும், ஏன் என்பதில் ஏ என்பதும் ஆகும். இந்த எழுத்துக்களை நாம் நீக்கினால் மீதி உள்ள எழுத்துகள் பொருளை தருவது இல்லை. எனவே இது அகவினா ஆகும். வினா எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை தருகின்றன. எனவே இது அகவினா ஆகும். அடுத்ததாக இருப்பது புறவினா ஆகும். புறவினா என்றால் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அதற்கு பெயர் புறவினா எனப்படும். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே, அதாவது வெளியில் இருந்தும் வினா பொருளை தருகின்றது என்றால் அதற்கு பெயர் புறவினா ஆகும். எடுத்துக்காட்டாக அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவனா என்ற சொல்லில் இறுதியாக உள்ள எழுத்து நா என்பது ஆகும். இதை இன் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய சொல் வருவானோ, நோ, இதை இன் கூட்டல் ஓ என்று பிரிக்கலாம். ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் என்று கூறுகின்றன. அவனா இச்சொல்லில் நா என்ற வினா எழுத்தை நாம் நீக்கினாலும் அவன் என்ற பொருளையும், வருவானோ இச்சொல்லில் நோ என்ற வினா எழுத்தை நீக்கினாலும் வருவான் என்ற பொருளையும் தருகிறது. வினா எழுத்துக்கள் புறத்தே இருந்தும் பொருள் தருகிறது.
எனவே இதற்கு பெயர் புறவினா எனப்படும். அடுத்ததாக இருக்கும் பகுதி கற்பவை கற்றபின். பத்தியில் உள்ள வினாச்சொற்களை எடுத்து எழுதுக. பத்தி: செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதிகள் எங்கு உள்ளது என்று வினவினான். யாருக்கு ஆயத்த ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என்று வினவினான். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே, அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர். இப்பத்தியில் உள்ள வினா சொற்களை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருக்கும் பகுதி மதிப்பீடு ஆகும். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுதியில் 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா என் வீடு டேஸில் உள்ளது. 2 விடைகள் தரப்பட்டிருக்கிறது, அது அங்கே. சரியான பதில் அங்கே உள்ளது என்று பொருள். அடுத்ததாக இருக்கக்கூடிய வினா தம்பி டேஸ் வா, இவர் இங்கே. இதில் சரியான பதில் இங்கே என்பது ஆகும். அடுத்தது நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? அடுத்தது யார் டேஸ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா என்பது ஆகும். இறுதியாக இருப்பது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது என்பது பதிலாகும். 5 வினாக்கள் தரப்பட்டிருந்தது. 5 வினாவிற்கான விடையையும் நாம் பார்த்துவிட்டோம். அடுத்தது குருவினா சிந்தனை வினா தரப்பட்டிருக்கிறது. குருவினாவில் 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அது சுட்டி எழுத்துக்கள் என்றால் என்ன, அவையாவை? அடுத்த வினா அகவினா புறவினா வேறுபாடு யாது? மாணவர்கள் புத்தகத்தில் இதற்கான விடையை பார்த்து தெரிந்து கொள்ளவும். அடுத்தது சிந்தனை வினா. அகச்சுட்டு அகவினா, புறச்சுட்டு புறவினா என்று பெயரிட்ட காரணத்தை எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது மொழியை ஆள்வோம். இதில் சொற்றொடர் பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக தரப்பட்டிருப்பது அந்த இந்த என்னும் சுட்டுச்சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. அந்த இந்த என்பது சுட்டு சொற்கள் ஆகும். இதை வைத்து, அதாவது சுட்டு சொற்களை வைத்து தொடர்கள் அமைத்திடல் வேண்டும். அடுத்தது எங்கே, ஏன், யார் ஆகிய வினா சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக. எங்கே, ஏன், யார் என்பது வினா சொற்கள் ஆகும். இதன் மூலம் ஒரு தொடர் அமைத்திடல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா நான் பள்ளியில் படிக்கிறேன் என்ற ஒரு சொற்றொடர் தரப்பட்டிருக்கிறது. அந்த சொற்றொடரை நாம் சில சொற்களை சேர்த்து நீட்டி எழுதுதல் வேண்டும். 6 வகுப்பு அரசு என்று தரப்பட்டிருக்கிறது. இச்சொற்களை நாம் இந்த சொற்றொடரில் இணைத்து நீட்டி எழுதுதல் வேண்டும். பதில்: நாம் அரசு பள்ளியில் 6 வகுப்பு படிக்கிறேன் என்று நாம் சொற்றொடரை நீட்டி எழுதிவிட்டோம். அடுத்தது பொன்னன் முன்னேறினான். இது ஒரு சொற்றொடர் ஆகும். இச்சொற்றொடரை வணிகம் செய்து, பொருள் ஈட்டி, துணி ஆகிய சொற்களை இணைத்து மாணவர்கள் சொற்றொடரை நீட்டி புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது
பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடர்கள் அமைக்க. பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடர்கள் அமைக்க அட்டவணை போல தரப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டத்தில் உள்ள சொற்கள் நான், நீ, அவன், அவள், அவர். இடைப்பட்ட கட்டத்தில் உள்ள சொல் ஊருக்கு. இறுதியாக உள்ள கட்டத்தில் உள்ள சொற்கள் சென்றாய், சென்றார், சென்றேன், சென்றான், சென்றாள் என்பது ஆகும். இச்சொற்களை நாம் இணைத்து சொற்றொடர்கள் உருவாக்குதல் வேண்டும். அதில் நான் ஊருக்கு சென்றேன் என்று ஒரு சொற்றொடரை எழுதலாம். அடுத்தது நீ ஊருக்கு சென்றாய் என்று அடுத்ததாக ஒரு சொற்றொடரை எழுதலாம். அதுபோல அவன், அவள், அவர் ஆகிய சொற்களை இணைத்து சொற்றொடர்களை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள். இதில் உள்ள முதல் வினா, நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல் ஒரு என்பது ஆகும். இச்சொல்லை இணைத்து நாம் எழுதுதல் வேண்டும். தக்க இடத்தில் இணைத்து எழுதுதல் வேண்டும். நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் என்று எழுதுதல் வேண்டும். இதே போன்று மீதி உள்ள இரண்டு சொற்றொடர்களுக்கும் சரியான இடத்தில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை இணைத்து சொற்றொடர் எழுதி பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது சொல்லை கேட்டு எழுதுக என்று சில சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இச்சொற்களை பார்க்காமல் எழுதி பார்க்கவும். மல்லெடுத்து, நல்கும், கதிர்ச்சுடர், நாட்டுப்புற பாடல், பண்டமாற்று வணிகம், மின்னணு பரிமாற்றம், பட்டினப்பாலை, வேளாண்மை, அண்மை சுட்டு, புறவினா. இச்சொற்கள் அனைத்தையும் மாணவர்கள் பார்க்காமல் எழுதி பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பத்தி, மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கமாகும். ஓர் இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகமாகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக, கல் என்பது விற்பனை பொருளன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். இதில் உள்ள முதல் வினா, கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். விடை மதிப்பை என்பது ஆகும். மீதி உள்ள நான்கு வினாவிற்கான விடையையும் மாணவர்கள் பத்தியிலிருந்து எடுத்து எழுதுதல் வேண்டும். பத்தி வினா நிறைவுற்றது. அடுத்ததாக இருப்பது மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு விடுகதைக்கு விடை காணுங்கள். ஐந்து விடுகதைகள் தரப்பட்டிருக்கிறது. அதற்கான விடையை நாம் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். முதல் வினா, தனியாளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான், யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். அவன் யார்? பதில் தராசு. அடுத்த வினா,
தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான். காலில்லாத அவன் யார்? கப்பல். அடுத்த வினா, பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு, அவன் யார்? குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி எந்த மணி? நெல்மணி. இறுதியாக உள்ள வினா, ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் வந்து சேரும், அவை என்ன? பதில், ஏற்றுமதி இறக்குமதி ஆகும். நாம் 5 விடுகதைக்கும் விடை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் ஆகியவை 9 நவமணிகளை குறிக்கும். இச்சொற்களை நாம் அகரவரிசைப்படுத்தி எழுதுதல் வேண்டும். அகரவரிசைப்படுத்துதல் என்றால் கா, நா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா ஆகிய சொற்கள் 18 அகரவரிசை சொற்கள் ஆகும். இதன் அடிப்படையில் நவமணிகளை நாம் அகரவரிசைப்படுத்துதல் வேண்டும். கோமேதகம், இச்சொல்லில் முதல் எழுத்து கோ என்பது ஆகும். கா என்ற எழுத்து வரிசையில் கோ இருப்பதால் இதை நாம் முதலில் எழுதுதல் வேண்டும். அடுத்தது நீலம். நீ என்பது நாவரிசை சொல்லாகும், அதனால் இதை நாம் இரண்டாவதாக எழுதுதல் வேண்டும். மூன்றாவதாக பவளம். பா என்பது மூன்றாவதாக அமையும். நான்காவதாக புஷ்பராகம். பா என்ற எழுத்திற்கு பிறகு பூ என்ற எழுத்து வருவதால் பூ என்பதை நாம் 4வதாக எழுதுதல் வேண்டும். 5வதாக மரகதம். பா என்ற சொல்லிற்கு அடுத்து மா என்ற எழுத்து வருவதால் மரகதம் என்பதை 5வதாக எழுதுதல் வேண்டும். 6வதாக மாணிக்கம். மா, மா, மாணிக்கம் என்பதை 6வது எழுத்தாக எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக முத்து. மா என்ற சொல்லிற்கு அடுத்து முத்து என்பது 7வதாக அமையும். 8வதாக வை. மா வரிசையை அடுத்து வா வரிசையில் உள்ள சொல் வைரம் ஆகும். அடுத்தது இறுதியாக இருப்பது வைடூரியம். வைரம், வைடூரியம். மீண்டும் ஒருமுறை காணலாம். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம் ஆகியவை அகரவரிசைப்படுத்திய நவமணிகளாகும். அடுத்ததாக இருப்பது செயல் திட்டம். பண்டை தமிழகத்தின் துறைமுகங்கள் பற்றியும் அங்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பற்றியும் எழுதுக. பண்டை தமிழகத்தின் துறைமுகங்கள் பற்றியும் அங்கு ஏற்றுமதி இறக்குமதி
செய்யப்பட்ட பொருட்களை பற்றியும் எழுதுக. அடுத்ததாக இருப்பது உங்களுக்கு தெரிந்த மூன்று தொழில்களின் பெயர்களை எழுதி அதில் பயன்படுத்தப்படும் ஐந்து சொற்களை பட்டியலிடுக. உங்களுக்கு தெரிந்த மூன்று தொழில்களின் பெயர்களை எழுதி அதில் பயன்படுத்தப்படும் ஐந்து சொற்களை பட்டியலிடுக. இவை இரண்டையும் செயல்திட்டமாக மாணவர்கள் செய்து பார்க்கவும். நாம் அடுத்ததாக பார்ப்பது குறுக்கெழுத்து புதிராகும். வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. வினாவிற்கான விடையை தரப்பட்டிருக்கும் கட்டத்தில் எழுதுதல் வேண்டும். அதில் இடமிருந்து வலம், வலமிருந்து இடம், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் என்று தரப்பட்டிருக்கிறது. நாம் இடமிருந்து வலம் என்றால் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக கீழே உள்ள வினாவிற்கான விடையை எழுதுதல் வேண்டும். முதல் வினா, நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர். இடமிருந்து வலமாக இதற்கான பதிலை நாம் கட்டத்தில் எழுதுதல் வேண்டும். இதற்கான பதில் முடியரசன் என்பது ஆகும். அடுத்தது சுட்டிக்காட்ட பயன்படுவது டேஸ் எழுத்து. இடமிருந்து வலம் இரண்டாவது வினாவிற்கான விடை சுட்டி எழுத்து ஆகும். அடுத்தது வலமிருந்து இடம். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக நான்காவது வினாவிற்கான விடையை நாம் எழுதுதல் வேண்டும். குதிரை என்பது விடையாகும். அடுத்தது ஐந்தாவது வினா, ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக நாம் எழுதுதல் வேண்டும். அடுத்தது மேலிருந்து கீழ். முதல் வினா, காடும் காடு சார்ந்த இடமும். மேலிருந்து கீழாக எழுதுதல் வேண்டும். இதற்கான பதில் குறிஞ்சி. அடுத்தது தோட்டத்தை சுற்றி டேஸ் அமைக்க வேண்டும். தோட்டத்தை சுற்றி வேலி அமைத்தல் வேண்டும். மேலிருந்து கீழ்ப்பகுதியில் எழுதுதல் வேண்டும். அடுத்தது கீழிருந்து மேல். நான்காவது வினா, மீனவருக்கு மேகம் டேஸ் போன்றது. கீழிருந்து மேல் பகுதியில் எழுதுதல் வேண்டும். இதற்கான விடை குடை போன்றது. அடுத்து ஐந்தாவது வினா, உடலுக்கு போர்வையாக அமைவது. கீழிருந்து மேல் பக்கமாக எழுதுதல் வேண்டும். இதற்கான விடை பனிமூட்டம். உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். நாம் குறுக்கெழுத்து புதிர் பகுதியை முழுமையாக பார்த்துவிட்டோம். மாணவர்கள் இதை புத்தகத்தில் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். நாம் அடுத்ததாக பார்க்கும் பகுதி நிற்க அதற்கு தக. என் பொறுப்புகள். இந்திய குடிமகனாக எனது கடமையை நிறைவேற்றுவேன். கலப்படம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவேன். நெகிழி பயன்பாட்டை முயன்றவரை தவிர்ப்பேன். அடுத்தது கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். நாம் இந்த இயல் கற்றதன் மூலம் இவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிற்க அதற்கு தக பகுதியில் தந்துள்ளனர். அடுத்ததாக இருப்பது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொற்கள் எட்டு தரப்பட்டிருக்கிறது. நாம் எட்டையும் மாணவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது இணையத்தில் காண்க. பல்வேறு நிறுவனங்களின் கைபேசி விலைப்பட்டியலையும் அதன் சிறப்பு இயல்புகளையும் இணையத்தில் கண்டு தொகுத்து வருக. இணைய செயல்பாடுகள் என்று புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இணைய செயல்பாடுகள்
அனைத்தையும் செய்து பார்க்கவும். நாம் இந்த இயலில் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பற்றியும், சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன அதன் வகைகள் பற்றியும், வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அதன் வகைகள் பற்றியும் முழுமையாக பார்த்தோம். அடுத்ததாக மதிப்பீடு என்ற பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களையும் வினாவிடையையும் பார்த்தோம். பிறகு மொழியை ஆள்வோம் பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களையும் பத்தி வினா ஆகியவற்றையும் பார்த்தோம். பிறகு மொழியோடு விளையாடு என்ற பகுதியில் உள்ள விடுகதைகள், குறுக்கெழுத்து புதிர் ஆகியவற்றையும் பார்த்தோம். அடுத்ததாக நிற்க அதற்கு தக பகுதியும், கலைச்சொல் அறிவோம் என்பதையும், இணையத்தில் காண்க ஆகியவற்றையும் முழுமையாக நாம் பார்த்துவிட்டோம். நன்றி.